உலகத்தில் மதங்கள் இருக்காது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஊர்தலிருப்பு தைசந்தே தான். ஆகா, முருகா என்றால் தைசந்தே வரும், முருகா என்றால் வறுமை தேரும், முருகா என்றால் ஆயுள் பெருக்க உண்டாகும், முருகா என்றால் தெளிந்த அறிவு உண்டாகும். ஆக எல்லாம் வல்ல முருக பெருமான், அவன் தான் நம்பி காப்பாற்றுவான். முருகா என ஓர் தரமாதி அறியார், முடிவில் இடையாற்ற. ஆக இந்த உலக மக்கள் காப்பாற்ற இந்த ஆண்டு வருகிறார். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை, மதம் அழியணும், மதம் அழியாது, மக்கள் இருப்பார்கள். இதை சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தி உலகத்தில் மதங்கள் இருக்காது, மதங்கள் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள். மதங்கள் இருக்கும், மதங்கள் இருக்கும், ஆனால் மனிதர்கள் இருப்பார்கள், மதங்கள் இருக்காது. ஏன் மதம் இருக்குதான், இந்த மதம் உயர்ந்தது, அந்த மாதிரி மத சண்டை இருக்குது உலகத்தில். ஒரு மதத்துக்கு மற்ற மதத்துக்கு மதம் இருக்காது உலகத்தில், மதங்கள் இருக்காது, மதம் இல்லை மதங்கள் இருக்காது. அடுத்தது ஜாதிகள் இருக்காது. ஏன் ஜாதி உயர்ந்தாச்சும் உயர்ந்தே தான் இல்லை, எல்லாத்தையும் ஒரே தான். அடுத்தது கட்சிகள் இருக்காது. அப்பா அப்பா அப்பா, போதுமே, நீங்கள் ஆடுறது போதும்ப்பா. மக்களே, நீங்கள்லாம் எவ்வளோ கட்சி வச்சுக்க, கட்சி இதுக்கு என்ன தான், ஊருக்கு ஒரு கட்சி, ஆனால் கட்சிகள் இருக்காது. ஆக மதங்கள், மனிதர்கள் இருப்பார்கள், மதங்கள் இருக்காது. ஜாதி இருக்காது, மக்கள் இருப்பார்கள். ஆக மக்கள் இருப்பார்கள், மதங்கள் அழியும் இல்லை, மதங்கள் கட்டுப்படுத்தப்படும், மதங்கள் இருக்காது. ஏன்னா உலகத்தில் பெரிய மதங்கள், எத்தனை மதம் தான் சரி, எத்தனை மதங்கள் இருக்கு, மதம் இருக்காது, மனிதர்கள் இருக்கலாம். ஆக மதம் அழியும், ஜாதி மனிதர் இருப்பான், ஜாதிகள் அழியும், கட்சிகள் அழியும், மனிதர் இருப்பான், கட்சிகள் அழியும். ஆக கட்சி இல்லாத, மதம் இல்லாத, ஜாதி இல்லாத ஒரு மார்க்கம், அது அசத் மார்க்கம், அது சாத்தியமே முடிவாக இருக்கும். அந்த அந்த வரும் இந்த ஆண்டு, இந்த ஆண்டு வருது, இப்போ இந்த ஆண்டில் ஒரு ஆண்டு வருது, ஒரு ஆண்டில் வருகிறேன், வெளியே வருவேன், வருவேன், உலக மக்களை காப்பாற்றவர் நான் வந்ததே உலக மக்கள் நன்மைக்கு தான். நான் அடியேன் வந்ததே உலக நன்மைக்கு தான். என்னை அனுப்பினான் முருகப்பெருமான், என்னை அனுப்பினான், என்னை அனுப்பினான், மகனே போ உலக மக்களை காப்பாற்று என்று சொன்னான். அவன் தான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான், வாசி நடத்தி கொடுத்து 37 வாசம் இருந்துச்சு. நான் உள்ளே இருந்து பேசுகிறான், அவன் என்னை பட்டு போட்டிருக்க, ஒரு வருஷம் உணவுலாம் செஞ்சுருக்கான். ஆக நான் எனது விருதம், எனது லட்சியம் உலக மக்களை காப்பாற்ற, அது ஆற்றல் என கொடுப்பான் முருகப்பெருமான். எனது ஆசான் அகத்தீசன், எனது ஆசான் திருமொழிதேவன், எனது ஆசான் அருணிநாதன், எனது ஆசான் போக மகர்ஷி, ஆசான் கருவூர் முனிவன், அவன் ஆசியால், அவன் ஆற்றலால் உலகமாய்க்க காப்பாற்ற வல்லமை எனக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு, நம்ம சகத்தன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.